காட்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் காட்பாடியில் நேற்று நடந்தது. காட்பாடி வடக்கு பகுதி செயலாளர் ஜி வன்னியராஜா தலைமை தாங்கினார். காட்பாடி தொகுதி தெற்கு பகுதி செயலாளரும் துணை மேயருமான எம் சுனில்குமார் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அப்போது அவர் பேசுகையில், வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்காத காலத்திலே முன்னாள் மத்திய மந்திரி ஜெகத்ரட்சனுக்கு காட்பாடி தொகுதியில் 60,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தோம். இப்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதியில் காட்பாடி தொகுதியில் அதிக வாக்குகள் பெறுவார்கள். வருகிற 17 தேதி வேலூரில் திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெறுகிறது. வரலாற்றில் சிறப்புமிக்க இந்த விழா வேலூர் கோட்டையில் வரலாறு படைக்கும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். அவருடைய கோட்டை மெய்ப்பிக்கும் வகையில் நிர்வாகிகள் திரளாக விழாவிற்கு வர வேண்டும். நாம் சாதாரண குடியவன் 1954 ஆண்டு என்னுடைய ஊரில் கட்சியை ஆரம்பித்தேன். அப்போது சத்தியவாணி முத்துதான் வந்து கட்சியை தொடங்கி வைத்தார். எங்கள் ஊரில் சாலை வசதி கிடையாது, மின்சார வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. நான் தனியாக வந்து ஒவ்வொருவரின் கரங்களையும் கால்களையும் பிடித்து வளர்ந்து இன்று பொதுச் செயலாளராக உங்கள் முன் நிற்கிறேன். இது சாதாரணமானதல்ல, எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பதவியும் அல்ல. அண்ணாவிற்கு பிறகு கம்பர், எம்ஜிஆர், மதியழகன், ஆசை தம்பி என பலர் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டனர். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அண்ணா, நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன் அடுத்து கட்சியின் பொதுச் செயலாளராக நான் உள்ளேன். இதுதான் திமுக. ஊரெல்லாம் மாநாடு, பொதுக்கூட்டம், கட்சி கூட்டங்கள் நடந்தால் நான் தான் தலைமை தாங்க வேண்டும். நான் பிறந்த ஊரிலே இருபெரும் விழா நடக்கிறது, அதற்கு நான் தலைமை தாங்க உள்ளேன். இந்த விழாவிற்கு 1,000,000 நிர்வாகிகள் திரளாக வர வேண்டும். நீங்கள் தான் எனக்கு தாய் தந்தை. பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவிற்கு பொதுச் செயலாளராக அழைக்கிறேன், திரண்டு வாருங்கள். இவ்வாறு அவர் பேசினார். இதையடுத்து கந்தநேரி பகுதியில் விழா மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணியை அமைச்சர் துரைமுருகன் நேற்று இரவு ஆய்வு செய்தார். அப்போது விழா ஏற்பாடுகள் குறித்து நந்தகுமார் எம்எல்ஏ அமைச்சருக்கு விரிவாக எடுத்துரைத்தார்.